மேன் டுடே சமையல் இன்னைக்கு என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மசாலா கிரேவி ரெசிபி ரெஃபரன்ஸ் பண்ண போறோம். கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி கத்திரிக்காய் பாருங்க நல்லா சூப்பராக குக் ஆயிருக்கு பாருங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா கிரேவி பார்த்தீங்கன்னா சாதத்து கூட செடிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய் எண்ணெய் கிரேவி எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள பொறுக்க முடியாது எங்கே சொல்லணும் நீங்கள் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லேக்கு கிளிக் பண்ணுங்கள். கத்திரிக்காய் மசாலா கிரேவி பண்ணுறதுக்கு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்கேன். நல்லா பிஞ்சான கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த காமில் இருக்கிறத கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயில் இருக்கிற கூட பார்த்தீங்கன்னா நல்லா இது வரைக்கும் இறங்கிருந்துச்சா நல்லா பிஞ்சுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட பேக் சைடு பார்த்தீங்கன்னா 2 கீரல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி கீரல் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லா கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கத்திரிக்காய் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வதக்கிட்டோம். கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ இதை எண்ணெய் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் எடுத்துருக்கேன். கடாய் சூடாகவே இதில் பார்த்தீங்கன்னா 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகவே இதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஜீரகம் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 சின்ன பீஸு பட்டை ஜீரகமும் பட்டை இடையில பொறிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம். கருவேப்பில் சேர்த்துட்டு இதை லேட்டாக வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை லேசாக வதங்கிட்டப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு பச்சை வச்ச போகிற அளவுக்கு வதக்கிடுவோம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 2 தக்காளி பழத்தை பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி பழத்தை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுருங்க. அரைச்சி ஊற்றின தக்காளி விழுது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு தக்காளி விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை கூட நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடி ஆட் பண்ணும்போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து காற்றுக்கு தகுந்தபடியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் சேர்த்துறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலா பொடிகளோட பச்சை வாசம் போகணும்ல அதனால் 1 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா மசாலா பொடிகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்ட பாருங்க. இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் நல்லா சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எண்ணெயிலே வதக்கும்போதே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பாதினா குக் ஆயிருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கத்திரிக்காயில நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வதங்கணும். மசாலா கூட பார்த்தீங்கன்னா வதங்கி குக் ஆகணும். ஸோ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஒரு 3 நிமிஷம் பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லயே மூடி வச்சுக்கலாம். 3 நிமிஷம் பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா மசாலா பிடிச்சு கத்திரிக்காய் பாத்தீங்கன்னா நல்லா குப்பாயிருப்பாங்க. இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுறலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெயிலையும் அரைச்சி ஊற்றின தக்காளி விடுதலையுமே தான் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி வெந்திருக்கு பாருங்க. நம்ம மேற்கொண்டு தண்ணி எதுவும் இதில் சேர்த்துவேன். சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதத்துக்குள்ளே சைடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் கத்திரிக்காய் மசாலா கிரேவி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்னொரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் ஆமினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.